நேதாஜி என்பவர் நாட்டுக்காகவே வாழ்ந்து, நாட்டிற்காகவே போராடி, நாட்டுக்காகவே செத்தவர். அவரின் பரபரப்பான வாழ்வில் தன் சொந்த வாழ்க்கைக்காக ஏதும் செய்தாரா? அவருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்ததா? மகா விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன. காந்திய வழியில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்து சிறையில் இருந்த நேதாஜிக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. ஆங்கில அரசு உயர் சிகிச்சைக்காக ஐரோப்பா செல்ல அனுமதித்தது. 1934 இடைப்பகுதியிலிருந்து 1936 மார்ச் மாதம் வரை வியன்னாவில் அவர் தங்கியிருந்த பொழுது இந்திய துயரம் எனும் புத்தகத்தை எழுதி ஐரோப்பாவில் இந்திய ஆதரவு திரட்ட தீர்மானித்தார் நேதாஜி. அதற்கு தட்டச்சு செய்ய ஒரு பெண் தேவைப்பட்டார். அந்த பணிக்கு வந்தவள்தான் எமிலி. 23 வயதுதான் ஆகியிருந்தது. மொழி வளம் அவளுக்கு அபரிவிதமாக இருந்தது. நேதாஜி 38 வயதை எட்டியிருந்தார். அதுவரை அவர் தேசம் என்பதை தவிர ஒன்றையும் சிந்தித்தவரல்ல. ஆனால் பெண் என்னும் சக்தி சாதாரணமல்ல. இந்திரனை விடுங்கள், விஸ்வாமித்திரர் முதல் ஏன் சிவனிடமே உடலில் பாதியினை கேட்டு அமர வைத்த பெண்ணுக்கான சக்தி நேதாஜியினை விட்டுவிடுமா? உலகில் ஏன் எதற்கு என தெரியாத ஒரு ஈர்ப்பே பெண் மேலான ஒரு வகை ஈர்ப்பு. அதற்கு காதல், காமம், பெண் பொறுக்கித்தனம் என எத்தனை பெயர்கள் வைத்தாலும் அதன் ஒரே பெயர் ஈர்ப்பு ஒன்றுதான். 38 வயதில் நேதாஜிக்கு அந்த சோதனை வந்தது. சட்டென காதலில் விழுந்தார். அவரே சொன்னபடி மலை உச்சியின் பனி சூரிய வெளிச்சம் கண்டதும் உருகுவது போல என் இரும்பு மனம் உன்னிடம் உருகிவிட்டது. எந்த பராக்கிரமசாலியும் காதலில் விழுவான். ஆனால் மறுநிமிடமே உறுதியான கொள்கையாளன் அதிலிருந்து எழும்பி விடுவான். அதிலிருந்து வெளிவர முடியாதவனால் சாதிக்க முடியாது. நேதாஜி இனி அவ்வளவுதான் என்றார்கள். நேதாஜியின் காதல் அவருடைய போராட்ட வாழ்வினை முடிக்கும் சக்தி கொண்டது என்றார்கள். ஆனால் நேதாஜியோ நாட்டை மறக்கவில்லை. எமிலி கார்ல் மார்க்சுக்கு ஜென்னி போல போஸுக்கு துணையாக இருந்தார். பக்க பலமாக இருந்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் அனிதா. இத்தாலியின் பெரும் புரட்சிகர தலைவர் கேரி பால்டியின் மனைவியான பிரேசிலை பூர்வீகமாக கொண்ட அனிதா கேரி பால்டி நினைவாகவே அந்த பெயரை அவருக்கு வைத்தார் போஸ். ஆம், வரலாற்றின் மிக பெரும் பெண் போராளியான பெயரைத்தான் தனது மகளுக்கு சூட்டினார். இந்தியாவிற்கு அவள் அப்படி போராட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. திருமணம் செய்து போஸும் எமிலியும் சேர்ந்திருந்தது வெறும் 3 தான். 1942 கடைசியாக தனது குடும்பத்தை சந்தித்தார் நேதாஜி. அதன்பின் யுத்தம், நேதாஜியின் மறைவு என காட்சிகள் வந்தன. ஆனால் எமிலி நேதாஜியின் நினைவோடவே வாழ்ந்தார். அவருக்காகவே வாழ்ந்தார். அவர் நினைத்திருந்தால் இந்தியாவிற்கு வந்திருக்கலாம். நேதாஜிக்கு இருந்த பெரும் ஆதரவினை பெற்று பெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தன் கணவனின் கனவுப்படி இந்தியா சுதந்திரமடைந்து விட்டது. அது ஒன்று போதும் என ஐரோப்பாவிலேயே இருந்துவிட்டார். தனது மகளை, ஆம், நேதாஜியின் ஒரே மகளை மிக சிரமப்பட்டு தனியாகவே வளர்த்தார். இந்தியாவில் இருந்தோ இல்லை போஸின் குடும்பத்திடமிருந்தோ ஒரு காசும் அவர் வாங்கவில்லை. பலமுறை எமிலியினை ஏராளமானோர் வற்புறுத்தியும் அவர் இந்திய அரசியலுக்கு வரவில்லை. தன் மகளை இந்தியா பக்கம் விடவும் இல்லை. ஏன் என கேட்டால் கனத்த மௌனமே அவரிடம் இருந்தன. நான் இந்திய அரசியலில் பங்குக்கு வந்தால் நான் நேதாஜியினை காதலித்தது அரசியலுக்காக என்பது போல ஆகிவிடுமல்லவா? அது அவருக்கு களங்கம் அல்லவா என மிக நெருக்கமானவர்களிடம் சொன்னார் எமிலி. அப்படி ஒரு உயர்ந்த உள்ளம் அவருக்கு இருந்திருக்கிறது. நேதாஜி அவரை ஊரறிய திருமணம் செய்யவில்லை. காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதிய கடிதங்களை கூட கிழித்து போட சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவரோ செய்யவில்லை. நேதாஜியின் கடிதங்களோடே வாழ்ந்த அவர் 1996 இறந்தார். நேதாஜி எந்த அளவு எமிலியினை நேசித்தார் என்பதற்கு அந்த கடிதத்தின் வரிகளில் சில. நான் உன்னுள் இருக்கும் பெண்ணையும் ஆன்மாவையும் காதலிக்கிறேன். நான் நேசிக்கும் முதல் பெண்மணி நீதான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் எனது மீதி வாழ்க்கையை சிறையிலேயே செலவிட நேரிடலாம். நான் சுட்டுக் கொல்லப்படலாம் அல்லது தூக்கிலே தொங்கவிடப்படலாம். அதனால் நான் உன்னை நேரில் சந்திக்க முடியாமல் போக நேரிடலாம். அல்லது மீண்டும் கடிதத்தை எழுத முடியாமலும் போகலாம். மிக மிக உருக்கமான வரிகள். அந்த அப்பழுக்கற்ற போராளி தேச கடமைக்கும் தன் காதலுக்கும் இடையே போராடி இருக்கின்றார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. பரிதாபம். எமிலி ஒரு மாவீரனால் காதலிக்கப்பட்டிருக்கிறாள்.
அதுவும் உருகி உருகி காதலிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெருமையில் காலமெல்லாம் தனியாகவே வாழ்ந்திருக்கிறார் அவர். நேதாஜியின் வாழ்க்கை மிக மிக குறிப்பிட வேண்டிய பெண் எமிலி, ஒரு வகையில் தியாக தலைவி. நேதாஜியின் மகள் இன்று ஜெர்மனியில் ஒரு பொருளியல் மேதை. இந்த நாட்டில் ராகுல் காந்தியை போல, உதயநிதி போல, அகிலேஷ் யாதவை போல இருக்க வேண்டிய அனிதா மகா அமைதியாக ஒதுங்கி வாழ்கிறார். அட ராகுல் என்ன, சோனியாவின் இடத்தையே பிடித்திருக்கலாம், பெரும் சக்தியாக உருவாகி இருக்கலாம். காலம் எவ்வளவு விசித்திர விளையாட்டுகளை எல்லாம் ஆடுகின்றது. கணவனின் கட்சியை காப்பேன் என வந்து நின்ற சோனியா ஒரு வகை, என் கணவன் இல்லா இந்தியாவில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என நின்ற எமிலி இன்னொரு வகை. பெண்களில்தான் எத்தனை வகை. ஆயினும் நேதாஜி கடிதத்தின் அந்த வரியினை பாருங்கள், எவ்வளவு அழகாக எழுதப்பட்ட வரி. நான் உன்னுள் இருக்கும் பெண்ணையும் ஆன்மாவையும் காதலிக்கிறேன். நான் நேசிக்கும் முதல் பெண்மணி நீதான். இந்த வரிக்காக கடைசி வரை தனியாகவே இருந்து மகளை வளர்த்து அவருக்காகவே வாழ்ந்தாள் எமிலி. இந்த நாட்டிற்காக வாழ்க்கையினை தொலைத்த தம்பதிகளில் நேதாஜிக்கும் எமிலிக்கும் நிச்சயம் இடமுண்டு. நேதாஜியினை முழுக்க புரிந்த பெண் காதலியாய் மனைவியாய் அவருக்கு கிடைத்தது ஒரு வரம். தன் வாழ்நாளில் அந்த மாவீரன் கண்ட நிம்மதியும் மகிழ்வும் இது ஒன்றுதான், இது ஒன்றேதான்.